வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இப்படி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஸ்டூடியோ செட்டப்பு, என்னோடய ரூம் டரவு தான் இந்த வீடியோஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன கேட்டு யூஸ் பண்ணுறேன், எப்படி எப்படிலாம் ஷூட் பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ட்ராயிங் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் போடுவோம். நம்ம சேனல் மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய ரூம் டோரு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமிக்கிறது நம்மளோட மானிட்ரு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டு மவுஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெப்ரானிக்ஸு. அடுத்து நம்மளோட சிபியு, இது வந்து விப்ரோ சூப்பர் மாடலு. அடுத்து நம்ம இப்போ நான் இந்த பேசியிருக்கேன், இந்த மைக்கு தான் பிஎம் 800 கண்டென்சன் மைக்ரோஃபோனு. இது அமேசான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன், சூப்பர் குவாலிட்டி. இப்போ கூட நான் பேசியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், நான் நிறையா காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அது நாய்ஸ் கிளீனரு. இப்போ வந்து இது ஸ்பீக்கரு. அடுத்து நம்ம இந்த ஜெப்ரானிக்ஸு ஐட்டம்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் தான். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரிண்டர், இதான் ட்ராயிங்கு நம்ம வரைய முன்னாடி இதுதான் ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்குவேன். அடுத்து நம்ம ட்ரைபோர்டு, சூப்பர் தரமான ட்ரைபோர்டுன்னு சொல்லலாம். இது வந்து சிம்பெக்ஸில் உள்ள கம்பெனி, சூப்பரான ட்ரைபோர்டு. இது வந்து பெரிய கேமரா போட்டு, டிஎஸ்எல்ஆர் கேமராவோட வீடியோ கேமரா, பேனாசோனிக் PV100 போட்டு எல்லா கேமராவில் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இது ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா தான். அடுத்து இது வந்து ரெண்டாவது ஸ்டெப், இது இன்னும் இதோட பெருசாக ஆக்கிக்கலாம். இப்போ நான் இது ரெண்டாவது ஸ்டெப்பாக பெருசாக்கியிருக்கேன், இன்னொன்று பெருசாக இதோட பெருசாக இருக்கும். இப்போதைக்கு ஹைட்டு ஓவராக வேணாம்னு சின்ன வச்சுருக்கேன், இல்லை நம்ம கேமரா மாட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட இது சாம்சங் மானிட்டர், சூப்பரான மானிட்டரு. இது வந்து இதில் தான் ஃபுல் எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இதில் தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் ட்ராயிங் கூட இருக்குது, அது கூட உங்களுக்கு வீடியோ இருக்கும். பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இது இதில் தான் ட்ராயிங் வரையுமே, சூப்பராக இல்லை தான் நீட்டாக இருக்கிறது இது வரையுமே. எடுத்து இது வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் சொல்லலாம், இது சர்டிஃபிகேட் தான், ஸ்டேட் செகண்ட் உள்ள சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட்டில் செகண்ட் தான். அடுத்து வந்து இது நிறையா சர்டிஃபிகேட் வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது இதுன்னு கிடக்கும், அது உங்களுக்கு நான் உங்களுக்கு கடுப்பேற்ற விரும்பலை. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன், இதில் நின்று தான் பேசுவேன், இதில் நின்று தான் நம்ம லேயர் தனியாக எடுத்து வேறு இதில் நினைக்கிற பேசுகிற மாதிரி தெரியும். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கானாகரின்னு சொல்லலாம், இது நம்மளோட தோலக்கு, இது ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். நான் பாட்டு எக்கச்சக்கமாக அது நாட்டு பண்ணிகிட்டே கிடப்பேன், ஏதாச்சும் பிடிச்சி ஏதாச்சும் பிடிச்சின்னா அதை வாங்கியிருப்பேன், அவர் பைத்தியம், அது நான் அப்படிலாம் ஒன்று சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது பேட்டரி. அடுத்து நம்மளோட கேமரா, இந்த கேமரா வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா, இது வந்து ஒன்லி ஸ்டில் தான் எடுக்கலாம், நிக்கான் D40, இது சூப்பரான கேமரா. அடுத்து நம்ம ட்ராயிங்கு, ட்ராயிங் கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட், இனிமேல் விஜய் சேதுபதி ட்ராயிங் வேறு நாளைக்கு வரும், அந்த வீடியோ மறந்தான் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்துருங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா நிறையா என்னுடைய புக்ஸு, ட்ராயிங் கேஜெட்ஸ் அதுன்னு கிடக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்று, அடுத்து என்னோடய பழைய இது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற கேமரா குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வெளியில் வச்சு எடுத்திருக்கேன், மேனுவல் வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பர் சூப்பர்னு சொல்லலாம், செம்மையாக இருக்கும் இந்த கேமரா, பேனாசோனிக் PV100. நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த கேமரா பற்றி எப்படின்னு, சூப்பரான கேமரா, நல்லா லென்ஸ் குவாலிட்டி, நல்லா லென்ஸ் ரொம்ப தூரத்தில் விட நல்லா சூப்பராக எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மரம், ஆனால் இப்போ நான் எங்கள் வீட்டில் நின்று எடுக்கிறேன், வீட்டை பார்த்தீங்கன்னா வியே வரும் பாருங்கள், அங்கே உள்ள மரம் இங்கே வருது பாருங்கள், சூப்பரான கேமரா. அடுத்து நான் என்ன சொல்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா உங்களுக்கு காமிக்க எப்படி காமிக்கின்னு எனக்கு அவ்வளோ யோசிச்சு பார்த்தேன், கண்ணாடியில் வச்சு காமிச்சிட்டேன் கண்ணாடில், ஏன்னா கண்ணாடில் நான் எடுத்துக்கிருக்கேன் அது தெரியுதா, பேனாசோனிக் PV100 சூப்பரான லென்ஸு. மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அதுவே ஃபோக்கஸ், அதிலே லைட் எடுத்து நல்லா சூப்பர் ஃப்ளாஷ் அடிக்கும், சூப்பரான கேமரா. அவ்வளோதான் என்னோடய ரூம் டோர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் தினம் நான் ட்ராயிங் சம்மந்தப்பட்ட அனைத்து ட்ராயிங்ஸ் நான் போடுவேன், நம்ம சேனல் மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடியோ செட்டப் டோர் அண்ட் ரூம் டோர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.